கட்சி நிர்வாகிகள் விருப்பப்படியே அதிமுக கூட்டணியில் இணைந்ததாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் தேமுதிக இருந்தது, இப்ப அதிமுக கூட்டணி அப்படிங்கிற முடிவை ஏன் திருமிகு பிரேமலதா எடுத்தார், ஏன் தேமுதிக எடுத்தார்? அதுக்கு காரணம், ஏற்கனவே 10 ஆண்டு காலம் நாங்கள் என்டிஎல் அலையன்ஸ்ல தான் இருந்தோம், இப்பொழுதும் அவங்களோட நட்புணர்வோடு தான் இருக்கிறோம். பட் இந்த முறை நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் எல்லாரும் சொன்னது என்னன்னா, இந்த முறை நம்ம வந்து அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்கிறோம். அப்ப இருக்கிறது எங்களுக்கு 2 சாய்ஸ் தான், ஒன்று பிஜேபியா அதிமுகவா. அப்போ அத்தனை பேருடைய சாய்ஸ் வந்து அதிமுக அப்படிங்கிறது, அத்தனை பேரும் எங்களுக்கு எழுதி கொடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா 90% ஏடிஎம்கே செயலாளருடைய விருப்பம் அதுவாக இருக்குது. எல்லா டோட்டல் கட்சி அத்தனை பேருடைய விருப்பம் ஏடிஎம்கே. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பேர் மட்டும் பிஜேபி போகலாம் அப்படின்னாங்க. சிலர் ஒரு சிலர் வந்து தனிச்சு அப்படி எதுவுமே இது சரி அமையலைன்னா நம்ம தனியாக கூட களம் காணலாம் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மோஸ்ட் ஆஃப் த மாவட்ட செயலாளர் சொன்னது என்னவோ அது பிரகாரம் நம்ம முடிவெடுத்திருக்கோம். பிரேமலதா பங்கேற்ற News18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 18 தேர்தல் சிறப்பு நேர்காணலின் முழு தொகுப்பு காலை 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது.